அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வியோலா டூயிங் குட். அகைன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட கிச்சன் மேக் ஓவர் வித் கிச்சன் டூர் வீடியோ தான் வரப்போகுது. யூஸ்வலாகவே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட வீடு வந்து ரொம்பவுமே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நீங்களுமே வந்துட்டு இதை விரும்பக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற வீடியோவில் ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் உள்ள கிச்சன் மேக் ஓவர் தான் காட்டிக்கிறேன். இந்த குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 15-20 வருஷத்துக்கு முதல்ல கட்டிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் நான் வந்துட்டு இந்த குவார்ட்டர்ஸுக்கு வந்து 4 வருஷம் தான் ஆகுது. 20 வருஷம் பழைய பில்டிங் வந்து என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குமென்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த குவார்ட்டர்ஸுமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் குவார்ட்டர்ஸுக்கு வாரது வந்து கன்ஃபார்ம் ஆகினதுமே எங்களோட ஆஃபீஸால் வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணி தந்துருந்தாங்க. ரினோவேட் பண்ணுறதுக்கு முதல்ல உள்ள கிச்சனில் வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக முதல்ல உள்ள வீடுகளில் இருக்கிற மாதிரி புகைக்குட்டோட சேர்ந்த மாதிரியான ஒரு கட்டு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தூண் மாதிரி கட்டிட்டு அதில் வந்துட்டு ஒரு மார்பிள் சிங்கை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது இவ்வளவு தான் அந்த கிச்சனில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வந்துட்டு கவுண்டர் டாப் இல்லாமல் வேலை செய்கிறது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ரினோவேட் பண்ணும்போது இதையுமே சேர்த்து ரினோவேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களுமே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து ரெடி பண்ணி தந்திருந்தாங்க. பட் இந்த கிச்சனோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதுன்றதுனால அவங்களோட கவுண்டர் டாப்போட சைஸுமே வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 3.5 வருஷம் வரைக்குமே இந்த கிச்சன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சனில் வச்சு தான் என்னோட யூடியூப் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோவுமே நான் எடுத்திருந்தேன். கொஞ்ச காலமான பிறகு கிச்சனில் உள்ள ஃப்ளோ பெயின் எல்லாமே உறிஞ்சி பார்க்கறதுக்கு அது வந்து ஒரு விதமாக நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. கிச்சன் மேக்ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணி இல்லாமல் போயிடுச்சு. கிச்சன் மேக்ஓவர் செய்யலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடையில் வந்துட்டு 6 மாதம் வந்து கெப் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் நான் வந்துட்டு மறுபடியுமே கிச்சன் மேக்ஓவரை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலில் கிச்சன் டூர் வீடியோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்குமே வந்துட்டு இந்த கிச்சன் மேக்ஓவர் வித் கிச்சன் டூர் வீடியோவாக இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பிகாஸ் நான் வந்துட்டு இந்த கிச்சன் மேக்ஓவருக்காக வேண்டி நிறைய செலவழிக்காமல் லோ பட்ஜெட்டில் தான் இந்த கிச்சன் மேக்ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். மேபி இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது உங்களுக்குமே வந்து இதில் சில ஐடியாஸ் கிடைக்கலாம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வீடியோவை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு முதல்ல இந்த குவார்ட்டர்ஸில் குடியிருந்தவங்க விறகடுப்பு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். அதனால் இந்த சுவர் ஃபுல்லாகவே கறிப்பட்டு பிளக் ஆகி பார்க்குறதுக்கே ஒரு விதமாக நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சுவரை கொஞ்சம் அழகாக்கணும் பண்ணதுக்காக வேண்டி நாங்கள் 2 டைம் வந்து பெயிண்ட் பண்ணி பார்த்தோம். பட் பெயிண்ட் பண்ணியுமே அந்த கரை எதுவுமே மறையவே இல்லை. அதனால் இது மேலே ஏதாவது சரி வால் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலான்னு சொல்லி கடைசியில் யோசிச்சிருந்தோம். பட் இது வந்துட்டு லோ பட்ஜெட் கிச்சன் மேக்ஓவர்ன்றதுனால வால் ஸ்டிக்கருக்கு பதிலாக கிச்சன் ஃப்ளோருக்கு வாங்கின காப்பட்டில் பேலன்ஸ் இருந்த பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டபுள் டேப் போட்டு ஒட்டி அந்த சுவரை ஃபுல்லாகவே நான் ஹைட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நான் செய்ததன் மூலமாக எனக்கு வந்துட்டு மேலதிகமான வால் ஸ்டிக்கர் செலவு எதுவுமே இல்லை. அது கூடவே எனக்கு அந்த சுவருமே வந்து நல்லா அழகாக மாறிடுச்சு. இதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணின கிஃப்ட் ரேப் ஏதாவது இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு கூட இதை வந்து கவர் பண்ணி கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணின பிறகு ஃபைனலாக பேலன்ஸ் இருந்த ஃப்ளோ காப்பட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த சுவரையுமே வந்து நல்ல வடிவாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு கிச்சனுக்கு ஃப்ளோ காப்பட் வாங்கும்போது கவுண்டர் டாப்போட டைல்ஸுக்கு ரிலேட்டடான கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இந்த ஃப்ளோ காப்பட்டை வந்து வாலுக்கு ஒட்டும் போது கூட டிஃப்ரெண்ட் வந்து எதுவுமே விளங்காமல் நல்ல நீட்டான ஃபினிஷிங் லுக்கில் வந்து இருந்துச்சு.
இது எல்லாத்தையுமே ஒட்டி முடித்த பிறகு கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா டஸ்ட் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கிளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே முடித்த பிறகு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ரேக்கில் என்னோட கிச்சன் திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்க வரணும். கிச்சனில் இருக்கிற ஒரு சில திங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 இயர்ஸ் முன்னாடி என்னோடய வெட்டிங்க்கு கிஃப்டாக சேர்ந்ததுகளுமே இருக்குது. ஒரு சிலதுகளை வந்துட்டு நான் வேறவங்களுக்கு கொடுத்துட்டேன். மிச்சதுகள் எல்லாத்தையுமே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் போட்டு மூடி வச்சுருந்தேன். இனி இந்த கார்ட்போர்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே கிச்சன் ரெக் ரெடி பண்ண கையோடைய அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த பிளேட் ரக் பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது வந்து 8 இயர்ஸ் முன்னாடி எங்களோட கிச்சனுக்காக வேண்டி நாங்கள் வாங்கியிருந்தோம். இது இப்போ வரைக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இது வரைக்குமே இந்த பிளேட் ரக் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ கூட நிறைய பேர் வீட்டில் இந்த பிளேட் ரக் வந்து யூஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு சொல்லி எழும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கிச்சனை ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு நல்லா மொப்பண்ணியுமே எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு என்கிட்ட இருக்கிற கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெக்கில் வந்து அடுக்கி வச்சுக்கொள்கிறேன். ஃபைனலாக கிச்சனில் மேல் பகுதியில் அடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு வந்துட்டு கிச்சன் மேக் ஓவர் வேலைகளை வந்து செய்ய வேணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பைஸ் பாட்டில் ரெக் தான். இது வந்து ரொம்பவுமே பழசாயிடுச்சு. இதை வந்து ஃபுல்லாக ஷைன் பேப்பர் போட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் அடிக்க வேணும். இந்த ரெக் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சிஸ்டர் வீட்டில் தான் இருந்துச்சு. அவங்க வந்து முதல்ல இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் என்னோட கிச்சன் மேக் ஓவருக்காக வேண்டி நான் கேட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த ரெக் வந்துட்டு பழசாக இருந்தாலுமே கூட வார்னிஷ் எல்லாம் அடித்த பிறகு ரொம்பவும் அழகாகவே இருந்துச்சுது. இந்த ரெக்கை வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீடியோவில் எண்டில் காட்டிக்கிறேன், பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஹபி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒரு சில ஹோம் டெக்கோ ஐட்டம்ஸ் வந்து என்னோடய கிச்சனுக்காக வேண்டி செய்து தந்திருந்தாங்க. ஸோ அது அவங்க வந்துட்டு என்ன மாதிரி மேக் பண்ணுறாங்கன்றதை நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் ஹபியால் வந்துட்டு ஃபுல்லாக மேக்கிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுக்க இல்லாமல் போயிடுச்சு. அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எங்களோட கிச்சனில் இருக்கிற மேக்ஸிமம் மாடர்ன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்து தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் கப் ஹோல்டர், அதுக்கப்புறமா ஸ்பைஸ் ரெக், அண்ட் அது கூடவே இப்போ இவங்க ரெடி பண்ணிட்டு இந்த ஹோம் டெக்கோ, இது எல்லாமே வந்து அவங்க தான் எனக்கு செய்து தந்திருந்தாங்க. நார்மலாக இந்த வுடன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் உள்ள கடையொன்றில் வாங்க போகிறோம்னு சொன்னால் நிறைய சல்லி கொடுத்து தான் வாங்க வேண்டிய தேவை இருக்கும். பட் இவங்கள்ட்ட வந்து ரொம்பவுமே ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து இது எல்லாமே செய்து கொடுக்குறாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வுடன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கி கொள்ளலாம். உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வந்துட்டு ரொம்பவுமே ரீசனபிளான ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து செய்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் யாருக்காவது சரி விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் ஹாலில் யூஸ் பண்ணுற மருவா பாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவுமே ரீசனபிளான ப்ரைஸுக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இதை ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் வீடுகளில் சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்க, மருவா பாக்ஸஸ் ரெடி பண்ணுறவங்க யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இதை ஓனாக வாங்கி வச்சு கூட உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருவா பாக்ஸஸ் எல்லாத்தையுமே உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கி கொள்ளலும். ஸோ உங்கள் யாருக்காக சரி இவங்களோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்ளுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு என்னோட ஹபி வந்து ஃபிட் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் ஸ்பைஸ் ஷேக் வந்து ரீசெண்டாக என்னோடய கிச்சனுக்காக வேண்டி ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க டீட்டெயில்ஸ் வந்து இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஹபி வந்து எங்களோட கிச்சனுக்காக வேண்டி ரெடி பண்ணியிருந்த டிஐவைஸ் தான். இது எப்படி ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சின்ன ஒரு வீடியோவில் காட்டிக்கிறேன். ஏலும்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
ஃபஸ்ட்டுக்கு தேவையான எல்லா பிக்சர்ஸையுமே வந்து ஏ4 ஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னுக்காக வேணும் இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மேலே ஒட்டிட்டு அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு மறுபடியும் நாங்கள் கார்ட்போர்ட் மேலே ஏ4 ஷீட் ஒட்டி ரெடி பண்ணி வச்சிக்கிற ஃப்ரேமில் இது எல்லாத்தையுமே செட் பண்ணி ஒட்டிட்டு இந்த டிஐஒய் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி டிஐஒய்ஸ் எல்லாம் செய்கிறது விருப்பம்னு சொன்னால் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுவுமே வந்துட்டு நான் கிச்சனுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸ் பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாத்துக்குமே நேம் லேபிள் போடலாமுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஸ்டிக்கர் தேடினப்போ ஒரு ஷீட் வந்து 500 ரூபீஸ் மாதிரி சொன்னாங்க. இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து 500 ரூபீஸ் கொடுத்து வாங்குறது வந்து எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்துட்டு என்ன செய்தேன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக பிளேனாக ஒரு ஸ்டிக்கர் ஷீட்டை 80 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு மேலே எனக்கு தேவையான ஸ்பைசஸோட நேம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ப்ரிண்ட் எடுத்திருந்தேன். அண்ட் அதுவுமே வந்து தண்ணிப்பட்டா வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே அந்த ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு மேலே ஒரு கிளியர் செலோட்டே போட்டு எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் இப்போ ஒட்டிட்டு இந்த ஸ்டிக்கருமே வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ லோ காஸ்ட்டில் வந்துட்டு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிற ஃப்ரேம் என்ன மாதிரி ரெடி பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் சைஸில் 3 கார்ட்போர்ட் துண்டு எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டி நல்ல திக்கான கார்ட்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் வார்னிஷ் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலால் நான் ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருந்தேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற வால் டெக்கர்ஸ் எல்லாத்துக்குமே டபுள் டேப் ஒட்டி அதை வந்து சுவர்லேயுமே ஒட்டிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ண வால் டெக்கர்ஸ் எல்லாத்தையுமே சுவரில் ஒட்டின பிறகு இதனோட ஃபைனல் லுக் வந்து நான் வீடியோவில் எண்டில் காட்டிக்கிறேன், பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறதுனால நான் சரி ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெய்கள் எல்லாமே வந்து தெரிச்சு இந்த சுவரில் தான் பட்டுது. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ரேப் வச்சு நான் அதை கவர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த கிஃப்ட் ரேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கிஃப்டாக கிடைச்ச ஸ்பைஸ் ரேக்கு ரேப் பண்ணி தந்திருந்த கிஃப்ட் ரேப் தான். ஸோ அதையுமே வச்சு இந்த வாலை நல்லா நீட்டாக கவர் பண்ணியாச்சு. இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி தான் வச்சிக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிற ஸ்டிக்கர்ஸை ஒட்டிட்டு அதுக்கு பிறகு பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கொள்ளலாம்.
இந்த மாதிரி ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கு பிறகு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற ரெக்கில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிற ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்பவுமே கேரோடு இந்த பிளாஸ்டிக் எலக்ட்ரிக் கெட்டில் யூஸ் பண்ணுறது எங்களோட ஹெல்த்துக்கு நல்லம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட கேருக்கு வந்து ரொம்பவுமே நன்றி. ஸோ நானுமே வந்து அவங்களோட கமெண்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் இது வந்துட்டு ரீயூசபிளான பிளாஸ்டிக்கில் செய்திருக்கிறேன்னு சொல்லி தான் போட்டிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கூட இன்ஷால்லாம் என்னால் ஏழுமான அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த எலக்ட்ரிக் கெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறேன். என்ன தான் இந்த எலக்ட்ரிக் கெட்டில் யூஸ் பண்ணாமல் வேறு எலக்ட்ரிக் கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணாலுமே கூட இதை வந்துட்டு என்னோட ஒரு மெமரிஸுக்காகவே என்னோடய வச்சுக்கணுமென்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் இதுவுமே வந்துட்டு என்னோடய வெட்டிங் கிஃப்டில் ஒன்று. இதுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற செல்ஃபுக்கு வந்துட்டு கர்டைன்ஸ் கொஞ்சம் தைக்கலாம்னு சொல்லி மெட்டீரியல் வந்து வாங்கியிருந்தேன். இந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிற கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மடியுள்ள கிச்சன்ன்றதுனால நானே தான் அந்த செல்ஃப் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நீட்டாக கவர் பண்ணி வைக்கணுமனத்துக்காக வேண்டி வாங்கியிருந்த துணியில் வந்துட்டு ஷெல்ஃபில் அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து கர்டைனாக தச்சு எடுத்துக்கிட்டேன். கர்டைன்ஸ் எல்லாத்தையுமே தச்செடுத்த கையோட கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற செல்ஃபுக்கு வந்து ஃபுல்லாகவே போட்டுவிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணின பிறகு கிச்சனோட ஃபைனல் லுக் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோட எண்டில் காட்டிக்கிறேன், பாருங்கள். இந்த கிச்சன் டூர் வீடியோ வந்துட்டு நான் 1 வீக்கு முதல்லே ஷேர் பண்ணியிருக்க வேணும். பட் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரொம்பவுமே டிலே ஆயிடுச்சு. அதுக்கிடையிலேயே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியுமே கேட்டிருந்தீங்க எப்போ கிச்சன் டூர் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாலேயுமே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட கன்சர்னுக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரொம்பவுமே லேட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு முடித்த பிறகு ஃபைனலாக கர்டைனோட கலருக்கு மெச்சாகிற மாதிரி ஒரு ஃப்ளோ மேட்டுமே போட்டு விட்டுட்டேன். ஸோ நான் செய்திருந்த ரொம்பவுமே சிம்பிளான லோ பட்ஜெட் கிச்சன் மேக் ஓவர் வந்து இது தான். ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துக்கிறேன், பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமெண்ட் சொல்லி நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டீங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ விருதி வர பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.